Welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். தேவையான பொருட்கள் 3 உருளைக்கிழங்கு, 3 வெங்காயம் பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 கொத்து கறிவேப்பிலை, 1 கைப்பிடி தேங்காய். கடாய ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் எடுத்து வச்சிருக்க தேங்காய போட்டுக்கோங்க. எடுத்து வச்சிருக்க பெருஞ்சீரகத்தை இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்ப 3 கொத்து கறிவேப்பிலையில 2 கொத்து கறிவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. மீடியம் பிளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. ஹை பிளேம்ல வச்சீங்கன்னா சீக்கிரமா தேங்காய் கரிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் மீடியம் பிளேம், அதாவது சிம்மை விட கொஞ்சம் அதிகமா வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்தது இதுல கடாயில இருக்க சூடுலயே செவத்துறோம் போதும். இந்த அளவுக்கு இப்போ தேங்காய் ஆறட்டும். இந்த மாதிரி வெங்காயத்தை பாதியா கட் பண்ணிட்டு கொண்டையில இந்த மாதிரி இருக்குல்ல, இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி பாதியா அரிஞ்சுக்கோங்க. அரிஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. குக்கரை ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 2-3 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க கடுகு போட்டுருங்க. கடுகு வெடிக்குது. இப்போ கறிவேப்பிலை சில்லி போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சம் கறிவேப்பிலை வச்சு அரை சில்லி போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டாச்சுன்னா சீக்கிரமா வதங்கி கிடைக்கும். அதனால உப்பு போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கும் வெங்காயம் மிக்ஸ் ஆகுறது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி போடும். இப்போ எடுத்து வச்சிருக்க தேங்காயை இதுல போட்டு அரைச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க பூண்டை இதுல போட்டு அரைச்சுக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இத குக்கர்ல இருக்கிற உருளைக்கிழங்கு மிக்ஸுக்கு கூட போட போறோம். இப்போ அரைச்ச மிக்ஸை இதில் போட்டாச்சு.
இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போடுறோம். உங்களுக்கு தேவைன்னா அரை ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. குழம்பு அதிகமாக வேணால் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா கம்மியான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க, அதுவே போதும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நேரமாக வெங்காயம் வதங்குறதுக்கு தான் நம்ம உப்பு போட்டுக்கிட்டோம். இப்போ குக்கரை மூடி வைக்கலாம். 3 விசில் அடிக்கட்டும். 2 விசில் முடித்து 3வது விசில் வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரை ஓபன் பண்ணலாம். ருசியான உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி. வெந்திருக்கா பாத்தீங்களா, வெந்தாச்சு. அப்பத்துக்கு ருசியான உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி.